வணக்கம். நான் நெல்லை மாவட்டம் நாங்கநேரி தாலுகா, பேர் மணிகண்டன். சமீபத்தில் யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், கருப்பர் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் கந்த சிருஷ்டி கவசத்தை ரொம்ப தெளிவாக நல்லா பேசியிருந்தாப்புல. நாங்களாம் 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நாங்கள் வந்து வெள்ளைக்காரன் வாழை தூக்கிட்டு வந்தவுடனே மதம் மாறலை. கறி சோறு சாப்பாடு போட்டு பணம்லாம் கொடுத்தாங்க, அப்போம்லாம் மதம் மாறலை. எங்கள் தாத்தா பாட்டன் பூட்டி யாருமே மாறலை. நாங்கள் அந்த காலத்தில் கஜினி முகமதியே பார்த்த ஆட்கள்னு சொல்லி எங்கள் தாத்தா பூட்டம்லாம் பெருமையாக பேசுகிற அளவுக்கு நான் மீசையை முடிச்சு சொல்லலாம் இந்துடான்னு. ஏன்னா எங்கள் தெய்வமே அவளுக்குள்ள கெத்தான கடவுள், அழுதுகிட்டு எப்பவுமோ எதை கேட்டாலும் அழுதுகிட்டு ஓன்னு ஊழ விட்டுக்கிட்டு அப்போலாம் கேட்க வேண்டாம், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக கேட்டாலே எங்கள் கடவுள் எங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அதனால தான் நாங்கள் இந்தியாவில் பெரும்பான்மையாக 80% இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பரே, கருப்பர் கூட்ட நண்பரே. அதாவது பேசிக்காக இன்னைக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தே, பெரியார் இருந்த காலத்தில் இருந்தே, ஆரம்ப காலத்துலலாம் கொஞ்சம் பெரியாருங்கிற ஒரு புக்கிலலாம் படிக்கும் போச்சில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பெரியார்னு ஒரு ஆள் இவ்வளோக்குள்ள ஜாதிக்காகலாம் மதத்துக்காக பாடுபட்டிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல மெச்சூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவரை மாதிரி ஒரு சில்ட்ரை யாருமே கிடையாது. ஒரு பொண்ணை வளர்த்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஒரு பொண்ணை வளர்க்குறோம் அப்படின்னாலே நம்ம வந்து மக, அப்புறம் அவட துணியே இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு அவள் மக தான் வைங்களேன். ஆனால் இவர் அப்படி இல்லை, கொஞ்சம் பருவம் ஆனக்கப்புறம் டப்புன்னு துணைவியாக ஏற்றுக்கிட்டாரு. பெரியார் கூட்டத்துக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை, ஆடு மாடு முதற்கொண்டு எல்லாமே விடமாட்டாங்க. ரொம்ப கேவலமான கம்யூனிஸ்ட்டு மாதிரி பெரியாரிஸ்ட்டு ரெண்டுமே ஆகாதுன்னு வைங்களேன், கம்யூனிஸ்ட்டு கூட நான் சொல்ல விரும்பலை, பெரியாரிஸ்ட். அதாவது நான் கும்பிட்றேன் எங்கள் அப்பா தண்ணி அடிப்பான் அப்படிங்கிறக்காக எங்கள் அப்பனை நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அதுக்காக ரோட்டில் வச்சு 4 பேர் முன்னாடி வச்சு நான் திட்டமாட்டேன். ஒரு அப்பாவுக்கே அந்த நிலமன்னா நாங்கள் அப்பாவோட 1000 மடங்காக மதியக்கூடிய எங்களுடைய தெய்வங்கள். அதை பேசுகிறதுக்கு கருப்பர் கூட்டம் இல்லை, எந்த தேவடியா கூட்டத்துக்கும் உரிமை கிடையாது. அது வந்து ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் அது வந்து எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவை பற்றியோ, ஏன் அண்ணன் தம்பியை பற்றியோ, ஏன் கும்பிட்ட சாமியை பற்றியோ, ஏன் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தான் தகுதி இருக்குது, உனக்கு தகுதி இல்லை. நீனா கடவுள் இல்லைன்னு சொல்கிற, நீ எந்த மதத்துக்காகவாவது எந்த மதத்தை, இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தையாவது இழிவுபடுத்தி பேசுகிறீங்களா? கிடையாது, இன்றைக்கி இல்லை, அந்த காலத்திலேருந்தே அப்படி தான். உங்களுக்கு கடவுள் இல்லைன்னா இந்து கடவுள் மட்டும் இல்லை, ஏன்னா அந்த பெரும்பான்மை கொஞ்சம் அறிவில்லாத ஆட்களும் இருக்கனால அப்படி இங்கேயும் ஓட்டிகிட்டு அங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோன்னு எத்தனை வாட்டி சொல்ல, அந்த நாயை எங்கே பார்த்தாலும் செருப்பால் அடிப்போம், அது வந்து கன்ஃபார்ம். அவன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பதிவுகளை போட்டுட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். அதனால் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது மிஸ்டர் கருப்பர் கூட்டம். ஒன் நாள் அவன் கருப்பர் கூட்டம் அவ்வளோ பேருக்கும் ட்ரௌசரை கழட்டி விட்டுட்டு ஓட வேண்டிய நாள் வந்துடும் சீக்கிரமாக. மரியாதையாக பேசு, என்னடா தெரியும் இந்து மதத்தை பற்றி உனக்கு? வெள்ளக்காரன் 9 கோள்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முன்னாடியே நாங்கள் 9 நவகிரகங்களை வச்சு கும்பிட்டாள்றான். தமிழை எழுதுன, நீ பேசின தமிழ் இருக்குல்ல அந்த சாக்கடை தமிழ் அண்ணா, ஸோ எப்படி எவ்வளோ கேவலப்படுத்திக்கிறான் பாருங்கள். சென்னை தமிழ் டேய் போடா, உனக்கெல்லாம் என்னடா தெரியும் சாம்பார், உனக்கெல்லாம் என்னடா தெரியும் எங்கள் கடவுளை பற்றி? உள்ளே வந்து பாருறா, கோயிலில் போய் பட்டை அடிச்சுட்டு சட்டையை கலத்திட்டு உள்ளே உட்காந்து பார், அதனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு இது தெரியும். கண்ட கண்டெல்லாம் தின்னுபிட்டு கண்டவ கூடலாம் போயிட்டு பெருத்து வச்சுருக்கீங்க குடும்பமாக சேர்ந்து, ஏதாவது சொல்லிடுறோண்டா, மரியாதையாக பேசணும் இணையதளத்தில் அப்படின்னு பார்க்குறேன். ஒன்றே ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ, தமிழன தமிழ் கடவுளை எங்கள் இந்து கடவுளை இந்துத்துவத்தை பற்றி பேசின எவனும் நல்லா சாகவே இல்லை. உங்கள் பெரியார் கூட குஷ்டம் பிடிச்சாண்டா செத்தான். என்ன அந்த காலத்திலே பெரியார் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வருடம் வருடம் திருக்கல்யாணம் எத்தனை கல்யாணம்லாம் நடக்கும்னு கேட்டதுக்கு அன்னைக்கே தேவரையா பசுமன் தேவரையா சொன்னார், வருஷ வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறேன், நீ எத்தனை பேருக்குடா எப்படா பிறந்த அப்படின்னு. அன்னையிலேருந்தே உங்களை செருப்பால் அடிச்சு நீங்களாம் திருந்த மாட்டேங்கிங்கடா.
நாங்க கும்பிடுற கடவுள நாங்க எப்படி வேணாலும் இது பண்ணிட்டு போறோம். கந்த சீர்ஷ கவத்தினுடைய மீனிங்ஸ் உனக்கு தெரியுமாடா? உனக்கு நாயே ஒழுங்கா இருந்துக்கோ, போற பக்கம்லாம் செருப்படி வாங்காத. உன்னால ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது. இந்து தெய்வத்தை பகைச்சிக்கிட்டு இதுக்கு உண்டானதெல்லாம் நீ வாங்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். வாங்கிட்டு பாரத் மாதா கி ஜெய். நான் இந்து முன்னணி இல்லை, பிஜேபியும் இல்லை. இந்து கடவுளை பற்றி பேசுனா உம்மால ஒன்ன ரோட்டில் ஓட விட்டு வெட்டு வேண்டாம். இது வந்து எங்கள் இந்து சமுதாயத்து மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறேன்.